நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் ஆப்ஷன். சின்ன நம்ம வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டுடே நைட் அப்டேட் தாங்க. டுடே நைட் அப்டேட் அப்டேட் வந்து நான் வந்து என்ன வரும்னு பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாப் அப் வேண்டு வந்திருக்கு. டாப் அப் வேண்டில் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சர்வர், அதனால் பார்த்திங்கன்னா 300 டைமண்ட் அடுத்து 800 டைமண்ட் கொடுத்துருக்கு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 100 டைமண்ட் அந்த லூட் பாக்ஸும், கிட்டத்தட்ட ஒரு 500 டைமண்ட்க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பைக் அமௌண்ட் வேறு லெவல் அமௌண்ட்டில் அந்த ஒரு அமௌண்ட் வந்து தரப்போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் சர்வர் தான், நல்ல சர்வர் தான், அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இது வந்து வந்துடும். இந்த வீடியோ வந்து டுடே நைட் அப்டேட் வந்து நிறைய பேர் அடுத்த டாப் அப் என்ன அப்படின்ட்டு மண்டே வச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஒரு லூட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 டைமண்ட் டாப் அப்னாலே கிடச்சிடும், வேறு லெவலில் இருக்குல்ல. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டாப் அப் வேண்டு தான், கோப்ரா இதை முன்னிட்டு வந்து ஃபஸ்ட்டு டாப் அப் வேண்டு தான், 23ஆம் தேதி வரை தான் இருக்குது. அடுத்து 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை இன்னொரு டாப் அப் வேண்டு வரும், அடுத்து இன்னொரு டாப் அப் வேண்டு வரும். இந்த டாப் அப் வேண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோப்ரா கொலாபரேஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு 3 டாப் அப் வேண்டு இருக்குது. அடுத்த டாப் அப் வேண்டு பார்த்திங்கன்னா அந்த க்ளோவால், அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாம்பு க்ளோவால் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கையில் ப்ளூ கலரில் வரும் இடி மாதிரி குத்துவான். நிறைய சேனலில் வந்து இந்த இன்றைக்கி வந்து சாரி நாளைக்கு வந்து அந்த ஒரு டாப் அப் வேண்டு வரும்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரத்துக்கு சாரி அடுத்த டாப் அப் வேண்டாம் நம்மளுக்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த வாரத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கேட் போர்டு வந்து வர வாய்ப்பில்லை நண்பா. ஸ்கேட் போர்டு அந்த எம்பி பாட்டி இருக்கல, கோப்ரா எம்பி பாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 19ஆம் தேதி வந்து அப்டேட் ஆகுது. அதோட பார்த்திங்கன்னா அந்த ஃபேடர் வீலில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கேட் போர்டு இருக்கும், இன்னொரு ஸ்கேட் போர்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தராங்க. கண்டிப்பாக அடுத்த டாப் அப் வேண்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ளோவெல்லாம் அந்த ஒரு அமௌண்ட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு பார்த்திங்கன்னா எதாட்டு ஒரு இத்து போனதை எதாட்டு கொடுத்து விட்ருவாங்க. கடைசி டாப் அப் வேண்டு என்னதாக இருக்கும்னு தெரிலப்பா, பார்த்துட்டு தான் சொல்லணும். ஆனால் 3 டாப் அப் வேண்டு இருக்குது அப்படின்னாங்க, அதை டே ஸ்கூட்டி 2 டாப் அப் வேண்டாக கூட வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெடீம் கோடு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு, ஆனால் நான் வந்து எவ்வளோ நினச்சேன் இந்தியன் சர்வரை பற்றி நல்ல சர்வர் தான்ட்டு, ஆனால் நம்மளை வேறு லெவலில் வச்சு செஞ்சு விட்டாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து FFBC அது வந்து நடந்தது நண்பா. அது வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்க்கு தான் நடந்ததுக்கு, அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்தியன் சாம்பியன்ஷிப் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ரிவார்டு தருவாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் லீக் ஆயிருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன் கிரேட் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன் கிரேட் தான் வருது. அந்த ரெடிங் கூட பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ காமிக்கேன். இந்த ஒரு ரெடிங் கோடு தான் நண்பா, அதாட்டு பார்த்திங்கன்னா FFBC அடுத்து 2T35EPWC சாரி WEZ. இந்த ரெடிங் கோடை வந்து நீங்கள் போட்டு எஃப்எஃப் ரிவார்ட்ஸ் அந்த இதில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அது வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா டைம் ஆகிட்டு இன்னும் வந்து ஒர்க் இருக்கிறதுனால நான் வந்து போயாகணும். அந்த ரெடிங் கோடு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே போட்டிருப்போம், எப்படி வந்து எடுக்கணுன்ட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாட்டு சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, எஃப்எஃப் ரிவார்ட்ஸ் அப்படின்னு போய் இது பண்ணி உங்கள் ஃபேஸ்புக்கா இல்லை கூகுளா அதில் போய் லாகின் பண்ணி இந்த ஒரு கோடை மட்டும் அனுப்பி அதை வந்து தெளிவாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை வந்து பார்த்துருங்க. நம்மளுக்கு வந்து என்ன ப்ரோ அப்படின்னு தராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் இல்லை நண்பா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு AWM அந்த சாரி ஜஸ்டிஸ் ஃபைட்டர் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏகே தந்தாங்களா, அதில் உள்ள ஒரு ஏகே சாரி ஆமாம் AK M60 அடுத்து பார்த்திங்கன்னா AWM இருக்கிற ஒரு கன் கிரேட் தராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டபுள் டேமேஜாக ஒரு M4A1 இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு AWM இருக்கும், அதாவது கிராஃபிட்டி கன் கிரேட் அப்படின்னு இருக்கும், அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தராங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளைம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே சிங்கிள் டே அவ்வளோதான், டுடே நைட் அப்டேட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோடு தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதை அனுப்பி விட்ருங்க. ஓகேங்களா, பை.